மகேந்திரன், மகேந்திரன் பெரிய பையன், ரொம்ப நாளாகுது. பட் மாஸ்டர் மகேந்திரன்லாம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ், அதெல்லாம் ஓவர். இப்போ மிஸ்டர் மகேந்திரன் தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய படம் நடித்ததுனால உங்களுக்கு கண்ணுக்கு நான் இன்னும் குழந்தையவே தெரிகிறேன். பட் வெரி சூன் ஒரு பெரிய பையனை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து கண்டிப்பாக நிற்பேன்னு நினைக்கிறேன். மேபி இந்த படம் கூட அது ஒரு படமாக எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ப்ரொடியூசர் சிவா சார், ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா நாங்கள் கேட்ட விஷயங்கள், ஐ மீன் நான் கேட்ட விஷயம் இல்லை, டைரக்டர் கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களால் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, நல்ல ஹாப்பியாக இருந்தாங்க, அதுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் அவரும் சிவா சார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு காமெடி வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேட்டருக்கு வந்துட்டு அந்த 2 hours ஆடியன்ஸ் வந்துட்டு சிரிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா எல்லா கஷ்டங்களையும் மறந்து அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேடி தேட்டருக்கு வராங்க. ஸோ அவங்களை சிரிக்க வைக்கணும். அண்ட் காமெடி கூட அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் காமெடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கு சிவா சார் தேங்க்யூ. அண்ட் ஹீரோயின் திவ்யா ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில், அவங்களும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்க மேலே தான் ஆக்சுவல் ஸ்கிரிப்டே ட்ராவல் ஆகும். அவங்கள பயந்து தான் நான் வந்து சென்னைக்கு ஓடிடுவேன், நான் இந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் ஸ்கிரிப்டே ட்ராவல் ஆகும். அண்ட் கடைசியில் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு என்றைக்குமே வந்து பொண்ணுன்னா வந்துட்டு முகமும் உடம்பையும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவன் மனசை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு சிவா சார் கொடுத்துருந்தார். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா சார், எப்போவுமே எப்போ ஃபோன் எடுத்தாலும் ஹீரோ வெற்றி வெற்றின்னு வர, அவர் ஃபோன் கேட்டதுக்கப்புறம் 2 நாள் வரைக்கும் என் காதில் வெற்றி வெற்றின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் தேவா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும், தேவா அங்கிள் அவர் மடியில் தான் வளர்ந்தேன். எவ்வளோ ஹிட் சாங்ஸ் அவர் மடியில் உட்காந்து நான் கேட்டிருக்கேன் அதை கம்போஸ் பண்ணும்போது. அண்ட் அவர் எனக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அண்ட் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். அண்ட் ஹோல் டீம் கேமராமேன் விஜய் சார் சூப்பராக வந்து கேமரா பண்ணியிருந்தார், கொரியோகிராஃபர்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஹோல் டீமுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இந்த மகேந்திரன் வந்து அடுத்த கட்டத்தை கூப்பிட்டு போகிறவங்க தான் நீங்கள், நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு டெக்னீஷியன் தான். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மகேந்திரன் வளர்ந்துக்கிட்டே இருக்கான், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஸ்ரீகாந்த் தேவா சார் பற்றி தான் சொல்லணும், ஏன்னா அவருடைய எல்லா படத்துலேயும் நான் வந்து பாடியிருக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு படம் ஒரு பாடல் அப்படின்னாவே டக்குன்னு வந்து ஒரு குத்து சாங் அதில் அந்த மாதிரி சாங் இருந்ததுனாக்கா உடனே வேல்முருகன் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவார். அதேமாரி டைரக்டர் சார்கிட்ட சொல்லி அந்த வாய்ப்பு கொடுத்து இந்த பாடல் பாடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி தயாரிப்பாளர் சாருக்கு, மகேந்திரன் சார் வந்து சார்னு சொல்லக்கூடிய நாங்கள் வந்து நெருங்கிய நண்பர்கள். இருந்தாலும் அவர் கண்டிப்பாக பெரிய லெவலில் வருவார். அதேமாரி கதாநாயகி அவங்களும் வந்திருந்து அவங்கள எல்லாம் வாழ்த்த, அதாவது நிறைய மேடை வந்திருக்கேன் இங்கே நான், பெரிய பெரிய ஜாம்பவங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற மேடை வந்திருக்கேன். ஆனால் கைத்தட்டல் கம்மியாக இருக்கும், ஆனால் இந்த மேடையில் ரொம்ப கைத்தட்டல் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மேடல் தான் நிறைய கைத்தட்டல் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அனைவருக்கும், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங் டு ஆல். இந்த படத்தில் நான் ஹீரோயினியாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தென் ராதிகா மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கேமராமேன் சார் அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிஞ்சவங்க, திரையுலக பிரம்மாக்கள், முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோம். அது மாதிரி இந்த படம் வந்து ஆக்சுவலாக சிவா சார் ப்ரொடியூசர் டெல்லி ஆர் சிவா சார் அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் சாரு மீட் பண்ணேன், அப்போது என்னை கேட்டார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் படம் பண்ணலான்னு இருக்கேன்னு, என்ன ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் கேட்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக அப்போ படம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அப்புறம் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே சார் யோசிச்சுக்கிட்டே இருந்தார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சரி இது வந்து எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்றது நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எனக்கு பக்கபலமாக இருந்து நான் சொல்கிறதுக்கு எல்லாமே செஞ்சுருந்து எனக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுத்து சிவா சாருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிற தயாரிப்பாளருக்கு, அவருக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வந்து சினிமா எப்படி போய்ட்டுங்க, இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பட் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தேவைகளோ நான் வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்பாட்டில் எல்லாருக்குமே என்ன தேவைகளோ எதுவுமே வந்து யாருக்குமே எந்த குறைகளும் வைக்கக்கூடாது, நம்மகிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு, அதனால் எல்லோரையும் நீங்கள் தான் கைட் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணும், யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது,
எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். அது மாதிரி ஸ்பாட்டில் எல்லாருக்குமே அன்னைக்கு பேமெண்ட்டு எல்லாருக்குமே கொடுத்து விட்டார். அப்புறம் கேமராமேன் எஸ்கே விஜயன், விஜய் எஸ்குமரன், அவர் நல்லா ஒரு ஜாலியாக துரு துருன்னு நல்லா பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், சார் இப்போ இந்த இடத்துல இந்த ஷார்ட் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வாங்க இங்கே ட்ரெயில் போடுங்க இங்கே போடுங்க அப்படின்னு சொல்லி உடனே உடனே அந்த ஸ்பீடு பண்ணிகிட்டே இருப்பார். அவர் நல்ல ஒரு பண்ணிகிட்டு இருப்பார். அது மாதிரி மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன், அதில் வந்து சார் சொல்ல வச்சு தான் இனிமே மாஸ்டர் மகேந்திரன் இல்லை மிஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லி டயலாக் கொடுத்துருப்போம். அதில் இந்த படத்துலேருந்து ஒரு மிஸ்டர் மகேந்திரன் வருவார். ஓகே, பத்திரிகையாளருக்கும் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, செம காமெடி ஸ்கிரிப்ட் இந்த படம். கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற நம்ம ஊர் டென்ஷனுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் போய் பார்த்தா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி டேய் மச்சான் இதுக்கு தான் நான் அப்போவே சொன்ன ஒரு படம் வந்திருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. பத்திரிகையாளராக வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லா இந்த படத்தை பற்றி எழுதுங்க, மியூசிக் எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு சார். ஸோ படத்தில் செம காமெடியாக வந்திருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி வேல்முருகன் கவிஞர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. நாலு பாட்டு வந்து வேல்முருகன் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து தமிழ் ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, காத்து கிடைக்கணுன்ற சாங். அவங்க ஊரில் இருக்காங்க, வரல இன்னைக்கு. அதேமாதிரி அல்கா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அல்கா இங்கே வந்திருக்காங்க, தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஹரிகர சுதன் பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து அக்ஷயான்னு ஒரு புது சிங்கர் பாடியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் விஜயலட்சுமி மேம் கேரளாவில் பாடியிருக்காங்க, வைக்கம் விஜயலட்சுமி மேம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேல்முருகன் சார் பாடியிருக்காரு. சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இவங்களாம் வந்து பாடினாலே வந்து சாங் ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகிடும். முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து அதான் இந்த நேரத்தில் சொல்லணும், அப்பா வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாண்டிச்சேரி போயிருக்காரு, வரன்னு சொல்லியிருக்காரு, பட் எப்படின்னு தெரியல, கண்டிப்பாக வந்துடுவார். அவர் அந்த பாடல் பாடியிருக்காங்க, ஒரு பாடல் சூப்பர் பாடல். இந்த நேரத்தில் அப்பாவுக்கு ஒரு கரகஷம் கொடுங்க, ஒரு பாடல் பாடியிருக்காரு. தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பேர் நடிச்சுட்டு இருக்காங்க, அது ஒரு கமல் சார் மிகப்பெரிய உதாரணம். கமல் சார் அளவுக்கு நம்ம மகேந்திரன் சார் வரப்போகிறார் ஹீரோ. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் ஹீரோ. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லா டேலண்ட்டும் இருக்குது, டான்ஸ் செம்மையாக பண்ணுவார், ஆக்ஷன், முக்கியமாக ரொமான்ஸ் செம்மையாக பண்ணுவார். ஸோ அதனால் வந்து ஏன்னா என்னோடய சாங் பீட்டுக்கு ஆடினா தான் வந்து அந்த சாங் ஹிட் ஆகும். இந்த பாட்டு இந்த படத்தில் எல்லா சாங்குமே செம்மையாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. அண்டு ஹீரோயின் திவ்யா, ஆஹா, அவங்க எப்போதுமே என் பக்கத்தில் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, அப்போ தான் நான் கொஞ்சம் ஒல்லியாக தெரியுவேன்னு சொல்லிட்டு அநேகமாக இதுக்கப்புறம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்ல ஒல்லியாகிட்டீங்க, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக வந்து டயட்டோட சார் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு. அவர் வந்து நடிகர் இல்லை, உண்மையாகவே கோவில் குருக்கள். அவர் ஆக்சுவலாக கோவில் குருக்கள். நான் ஒரு படத்துக்கு ஒரு தீம் ஒன்று போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த தீம் போடும் போதெல்லாம் டயட்டு சொல்லினே இருப்பார், ஐயோ ஜி, அவர் கோவில் குருக்கள், அவருக்கு அநியாயத்துக்கு ஒரு ஆறாவது போட்டிங்க, அவர் கல்யாணமா இல்லையனே தெரியலன்றார். ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக அவர் காட்டினால அந்த சவுண்ட், அவர் காட்டினால அந்த சவுண்டு வந்துனே இருக்கும். அப்புறம் டைரக்டர் சொன்னார் ஒரு ஆப்ஷன் ஏதாவது அவருக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆப்ஷன்லாம் மாற்றிலாம் பார்த்தோம், வேற மியூசிக்லாம் போட்டு போட்டால் அண்ணன் அவருக்கு அந்த அந்த சவுண்ட் தான், அந்த சவுண்டு தான் செம்மையாக இருக்குது சார். அது ஒன்லி மியூசிக் தான் சார், நீங்கள் அது நம்ம படம் தான், படம் முக்கியம், அதனால தான் அது போட்டாங்களா. அப்புறம் இந்த கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது, முக்கிய காரணம் நம்ம கேமரா விஜய் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இமான நினச்சி சார் அந்த படத்தில் மிகப்பெரிய பலம் நீங்கள் நடித்தது. அப்புறம் மட்ட ராஜேந்திரன் சார் எல்லாருமே வந்து ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி. சிவா சார், இந்த உங்களுக்கு முதல் மேடைன்னு சொன்னீங்க, கூடி சீக்கிரத்தில் ஒரு 100வது மேடை நம்ம எதிர்பார்க்குறோம் சார். ஆக்சுவலாக கண்டிப்பாக, தேங்க்யூ, தேங்க்யூ சார், வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அவர் வந்து என்ன வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாப்ல மகேந்திரன், அவர் எப்பவுமே மிஸ்டர் ஆகிட்டார், 16 வயசுலேயே மிஸ்டர் ஆகிட்டார் எனக்கு தெரியும், எப்படின்னு அவருக்கும் எனக்கு தெரியும், ஆகிட்டார். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பிரமாதமாக ஆடிருக்கார், டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காங்களா என்னன்னு தெரில, மிக பிரமாதமாக அவர் ஆட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதில் ஆடிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறும் மகேந்திரன் சார். இதில் கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, எடிட்டிங் நல்லாயிருக்கு, டோட்டல் படமே அந்த டெல்லி சிவா எப்படி பேசினாரோ அந்த மாதிரி இருக்குது, மனசுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி மனசுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு.
இந்த இடத்துல தான் அண்ணா இருக்காங்க, பிரசாத் சார் இருக்காரு, சேகர் அண்ணா இருக்காங்க. இவங்கக்கிட்ட கில்டு தலைவராக நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நம்ம திரைப்பட துறையில் வந்து நம்ம டெல்லி வரைக்கும் போய் பிரதமரை பார்த்து இந்த திருட்டு விசிடி பார்க்குறத ஒழிக்கிறது நம்ம லட்சியமாக வச்சுருக்கணும்னு இந்த இடத்துல உங்கள் எல்லோரும் மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் பண்ணலைன்னா சினிமா துறையை யாருமே காப்பாற்றவே முடியாது. நீங்கள் தான் பண்ணணும், நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்போம். ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு தான சார் முன்னாடி நிற்கிறாரு, ஒரு பிரசாத் சார் முன்னாடி ஒரு கலைப்பில் சேகர் நிற்கிறாங்க. என்னங்கும்போது இன்றைக்கி வந்து மத்தியில் ஆள்றவங்களும் சரி, மாநிலத்தில் ஆள்றவங்களும் சரி, உங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த திருட்டு விசிடியை ஒழிச்சிட்டாலே படம் நிச்சயமாக எல்லா படமும் ஓடும், எல்லாரும் எல்லா படமும் பார்க்குறாங்க. ஆனால் திருட்டு விசிடியை மட்டும்தான் பார்க்குறாங்க, பென்ட்ரைவில் பார்க்குறாங்க, அங்கே நெட்டில் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. யாராவது படம் பார்க்காதவங்க இருக்காங்களா? எல்லோரும் படம் பார்க்குறாங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு படம் பார்க்குறாங்க. ஆனால் அடுத்தவன் சொத்தை கொள்ளடிச்சு பார்க்குறோங்கிறது யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தில் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க, திருட்டு விசியில் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களாம் கொஞ்சம் கை தட்டுங்க பார்ப்போம், அவங்களாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி லேட்டாக தட்டுறீங்க, சரி பரவாயில்ல, இனிமேல் படம் பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தரோட சொத்தை எப்படி ஒரு 10 பைசா எடுத்தால் கூட திருட்டோ, அதே மாதிரி இந்த திரைப்படத்தை திருட்டுத்தனமாக பார்த்தாலும் அந்த திருட்டு தான். அந்த திருட்டு உங்கள் மனசாட்சியை வந்து கில்லணும். ஆகா இன்னொருத்தன் சொத்தை திருடி பார்க்குறமே அப்படின்னு நீங்கள் 10 ரூபா கொடுத்து பார்க்கலாம், 15 ரூபா கொடுத்து பார்க்கலாம், அது கிடையாது. பல கோடி போட்டு படம் பண்ணுற முதலாளிக்கும் அதை படம் பண்ண வைக்க அலைகிற டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருப்போனே. அதனால் இந்த விழாவுக்கு வந்து அத்தனை பேரும் ஒரு முயற்சி எடுத்துங்க, ஒரு உறுதி எடுத்துங்க, உங்கள் மனசாட்சிக்கு மட்டும் தெரிகிற உறுதியை எடுத்துங்க. இனிமேல் அடுத்தவன் சொத்தை திரும்பி பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு எழுதிக்குங்க. ஏன் அப்படின்னா யாருமே எதுவுமே கொண்டு போகிறதில்ல, ஒன்றும் கையெல்லாம் இப்படி ஓப்பனாக பண்ணி தான் விடுவாங்க, ஒன்றும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. அதுக்காக வந்து அடுத்தவங்க சொத்தையும் பார்க்காம இந்த நேரத்தில் மக்கள் அனைவருக்கும் என்னோட வேண்டுகோள், அனைவருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன், திருட்டு செடியில் பார்க்காதீங்க, பென்ட்ரைவில் பார்க்காதீங்க, நெட்டில் பார்க்காதீங்க, காசு கொடுத்து பாருங்கள். அடுத்தவங்க சொத்தை காசு கொடுத்து தான் பார்க்கணும், அதான் உண்மையில் பார்க்காம இருங்க. அண்ணே சொன்னாங்க டெல்லியில் இது சம்மந்தமாக எது வேணாலும் நான் பண்ணித்தரேனாங்க. இந்த சினிமா துறையே உங்களுக்கு கைத்தட்டுதுண்ணே, இந்த சினிமா துறையே உங்களுக்கு கைத்தட்டுது. நானே வரேன் டெல்லிக்கு, எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கி 1008 படம் கிட்ட மாஸ்டராக பண்ணிட்டேன். என் பசங்க ரெண்டு பேருமே ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இனி நான் போய் வேலை செஞ்சு பிழைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இந்த தமிழ் திரை உலகத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவுனீங்கன்னா நான் நிச்சயமாக உங்கள் கூட எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பேங்கிறத இந்த நல்ல இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது இந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த படம் பார்த்தோம், ஆனால் கதை எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. என் உண்மையை சொல்லணும் என்னென்னு போன. ஆனால் இந்த கதை நல்லா இருக்கிறதுக்கு காரணம் பார்க்கும்போது தெரியுது, தம்பி ஸ்ரீகாந்த் தேவாவுடைய உழைப்பு, அடுத்த அந்த கேமராமனுடைய உழைப்பு, அந்த கோரியோகிராஃபருடைய உழைப்பு, அடுத்து இனஞ்சரிக்கை ஆடி இருக்கின்ற மகேந்தருடைய அந்த இளமை துள்ளல், அப்புறம் கதானை எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ஒரு தரமான படம் என்று தெரிகிறது. நாங்கள் நிறையா படம் பார்க்கத்தான் செய்கிறோம், நிறையா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பேருக்காக புகழ்வது உண்டு, பேருக்காக பேச உண்டு. எங்களை மாதிரியாலும் ஒன்று ரெண்டு தப்புன்னு தான் சொல்லிவிடுவோம். ஆனால் இது ஒரு தரமான படமாக தெரியும், கதை மட்டும் நன்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சினிமா துறையில் என்னென்ன அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். போன ஒரு காலையில் ஒரு மீட்டிங் நடந்தது, அப்போ நம்ம குமரநாதன் சொன்னார், கையெடுத்து கும்பிட்டு சொன்னார், தயவுசெய்து யாரும் தவறு பண்ணி விடாதீர்கள், மாயை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் எங்கேயும் சொல்லுவேன், யாருக்கு நம்ம பயப்படணும் அவசியம் நமக்கு இல்லை. அதனால் அப்படிலாம் இருக்குது. ஏன்னா வந்தோடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும். வரும்போது நான் ஜாகுவார்ட்ட கேட்டேன், சார் இன்னொரு விஷயம், காட்டுக்கட்ட பிரசாத் இருக்கிறார், ஜாகுவார் காலையில் சொன்னாப்புல ஒரு அற்புதமாக நான் ஏற்கனவே நேற்று பேசினாப்புல, காலையில் வந்து அண்ணா இனிமேல் வந்து நம்ம டைட்டில்லாம் ஆன்லைனில் பண்ணிடலாம்னார் காட்டுக்கட்ட பிரசாத் சொல்லுவேன். ஏன்னா முதல் அவர் தெலுங்கார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சேம்பரில் நான் டிஜிட்டல் அசோசியேஷன் கொண்டு அப்ளைட் பண்ணுறதுக்காக மெம்பர்ஷிப் கொடுக்குறேன். நான் என்ன அந்த டிஜிட்டல் அசோசியேஷன், நான் சொல்லுவேன், நான் யாரை வைத்து வேலை செய்யிடுவேன், யாரும் கேட்கக்கூடாது. பெப்சி வேணுமா அவங்கள வச்சுட்டு பண்ணிக்குவேன், பெப்சி இல்லாமல் பண்ணிக்குவேன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர், யாரும் எந்த தொழிலும் சட்ட திட்டம் கொண்டு போட்டு வச்சு செஞ்சுக்கலான்னு தான் இருக்குது. யாருக்கும் நான் அடிபணி செய்யணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னெடுத்து கொண்டு வைக்கும்போது ஒருத்தர் கேட்டார், அவர் தமிழன்,
இதுக்கு என்ன இதுக்கு என்ன உங்களுக்கு சொன்ன கவுண்ட் பெர்மிஷன் கொடுத்துருச்சா அந்த லெட்டருக்கு தான் அது இதுக்கான்னு கேட்டார். ஆனால் கான்ட்ராக்டர் சார் பிரசாத் மட்டும் அப்போ சொன்னார், ஏன் சார் அவர் வச்சிருக்கிறாரு அப்புறம் வச்சா கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தா இல்லையா நம்ம முதல் அப்ளிகேட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த துணிஞ்ச அவர் கருத்து ஆனால் அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் அதை மனதரக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் வரும்போது ஜாகாரும் நான் பேசிருக்கும்போது என்ன இங்கே ப்ரொடியூசர் பேரக்கானா என்ன ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல ஏஆர் சிவா இருக்கு இங்கே எங்கே ப்ரொடியூசர் போர் போட்டுக்கலாம் ஓ இங்கே இருக்கா மறைச்சிட்டாங்க தெரியல என்னப்பா ப்ரொடியூசர் பேரே காணா அப்படின்னு நான் என்ன சொல்லனா இந்த ப்ரொடியூசர் வந்து அவர் சொன்னார் எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணிக்கிறார் ஆனால் நம்ம ப்ரொடியூசர் நிலைமை என்னங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ நான் தானு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்தது நான் இருக்கிறேன் ஏன் நாங்கள்லாம் வந்து டைரக்டராக இருக்கிறோம் சங்கத்தில் இருக்கிறோம் ஆனால் அங்கெல்லாம் போட்டி போட விரும்பலை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் தான் இருப்போம் ஏன்னா அந்த தயாரிப்பாளுடைய கஷ்டம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம்தான். ஒரு கல்லூரியிலே பழைய மாணவர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கூட்டு எல்லாம் கூட்டு சேர்ந்து பேசிட்டாங்க ஒரு 20-25 பேர். அப்போ அந்த ப்ரொஃபஸருங்க வந்தார் உங்களுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு வைக்கிறேன்னாரு. என்ன விளையாட்டு அப்படின்னோடனே ஒரு அம்மா நீ வான்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு 40-42 வயசு இருக்கும் உனக்கு இந்த போர்டில் உனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு 15 பேரை எழுதினார் ஹஸ்பண்டு சன் அவங்க ஒரே ஒரு பையன் அப்பா அம்மா அடுத்து சொந்தக்காரங்க அடுத்து கோலீக்ஸ் கூட படித்தவங்களாம் இருக்கனால எல்லாத்தையும் எழுதினார். உடனே அவர் என்ன சொன்னார் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இதில் ஒரு 5 பேரை அழிச்சிரு ஒதுக்கிருந்தார். அந்த பையெல்லாம் ஏன்னா கொலீக்ஸ் எல்லாம் கூட உட்காந்துருக்கிறாங்க இது எப்போ அழிக்கிறதுன்னு சொன்னார். இல்லைம்மா இதாம்மா விளையாட்டு நீ அழிமா அப்படின்னாரு. உடனே கொலீக்ஸை முதல் அடிச்சிருச்சு அழுத்தி சொன்னார் இன்னும் ஒரு 4 பேரை 5 பேரை இது அழின்னு சொன்னார். அது ரொம்ப ஏன்னா சொந்தக்காரங்களை பொறுக்கிறாங்க ரிலேஷன் அதை பார்த்து கடைசியில் ரிலேஷன் அழிச்சிருச்சு மீதி 4 பேர் இருக்கிறாங்க யார் கணவர் மகன் அப்பா அம்மா ரொம்ப சங்கடப்படுது கண் கலங்கிடுச்சு அம்மா அழனும் இதான் அழ என்ன அழுது பிரயோஜனம் இல்லை நீ அழி யாரோ 2 பேரை ஒதுக்கிடு அப்படின்னோடனே அவங்க அப்பா அம்மாவை ஒதுக்கிடுச்சு 2 பேர் தான் இருக்கிறாங்க கணவன் மகன் சரி இப்போ ஒரு ஆள் அழிச்சுது அப்படின்னா முழுகுது எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க என்ன இப்படி சொல்கிறாருட்டு அழிக்கணும் இதை அழிச்சு அதுக்கு தான் உன்னுடைய திறமை சொன்ன அழிக்கணும்னா அந்த பொண்ணு தாரதாரே அழுகுது அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் அழுகுறாங்க இப்போ யார் அழிக்க போகிறா அப்படின்னா கடைசியில் மகன் அழிச்சிச்சு கணவனை மட்டும் விட்டுருச்சு அப்போ கேட்டார் ஏமா புருஷன் நீ நினச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் நினச்சா இன்னொரு பிள்ளை கிடக்கிறான் நீ அம்மா அப்பாவை அழிச்சிட்ட மகன் அழிச்சிட்ட என்னம்மா அது காரணம்னா அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு என்ன சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு அம்மா அப்பா 2 பேரும் வயசாச்சு அனுபவிச்சு நிறைஞ்சி எல்லா வாழ்க்கையும் முடிச்சிட்டாங்க அவங்க கடந்து போக போகிறாங்க அடுத்து என் பையன் சிறகு முளைச்சிருச்சு அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் போயிட போகிறான் ஆனால் என் புருஷன் எனக்காக வாழ்ந்தவன் என்னுள் வாழ்ந்தவன் என்னுள் மகனை உருவாக்கியவன் என்னை நம்பி அவன் இருக்கிறான் எனக்காக வாழ்ந்தவன் அவனை நம்பி நான் இருக்கிறேன் கடைசி கால வரையிலும் அவன் என் கையை பிடித்திருக்க வேண்டும் நான் அவன் கையை பிடித்திருக்க வேண்டும் இதுதான் எனது வாழ்க்கை என் கணவனை தவிர வேறு எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிச்சு எல்லாம் எழுதி கைதட்டாங்க. அதுபோலதான் இங்கே இருக்கிற கதாநாயகனுக்கும் டைரக்டர்களுக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதில் பணிபுரிந்த அத்தனை டெக்னீசியனு சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் யாருன்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளர் தான் அவரின்றி நீங்கள் இல்லை. ஆகவே என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் எல்லாரும் ஒரு ஒரு சந்தோஷப்படுத்துங்க உங்களை மரியாதை கொடுங்க என கூறி இப்படம் மாபெரும் வெற்றியை பெற்று மாபெரும் சாதனை புரிய வாழ்த்துக்குறி விடவே நன்றி வணக்கம். இப்போ இந்த படத்தில் திரும்ப வந்து அந்த பயங்கள்லாம் போக்கி திரும்ப சிவா சார் வந்து கண்டிப்பாக சார் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னேன். அதே மாதிரி தான் சம்பளம் அந்த கேரக்டருக்கு என்ன சம்பளம் கொடுக்கீங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அந்த படத்தில் நடித்து கொடுத்தேன். ரொம்ப அருமையாக படம் வந்திருக்கு. என்ன சிவா சாரை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் ரொம்ப அழட்டிக்கிட மாட்டார் அமைதியாக இருப்பார். அதே போல் அது தம்பி மகேந்திரனை பற்றி சொல்லதாக இருந்தால்
அவனை நம்ம கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன்னே. நம்ம சிந்த வயசுல நாட்டாமையிலே தான் யார் அப்படின்றத நிரூபித்து உலகத்தையே தன் பக்கம் திருப்பிய ஒரு திறமை கலைஞன் தான் நம்ம தம்பி மகேந்திரன் அவர்கள். ரொம்ப பழகுவதற்கும் அது ரொம்ப இனிமையான ஒரு குணம். அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சீன் வந்து டைரக்டர்கிட்ட நான் கேட்டேன், ஆனால் இந்த சீனை கொஞ்சம் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதில் வந்து ஒரு நிமிடம் மட்டுமே ஒரு விஷயத்தை பற்றி அந்த ஆட்டையை போடுற மேட்ரு அது வந்து ஸ்பாட்டில் வந்து இவ்வளோ தானே டைலாக் அப்படின்னாங்க. அப்போ நான் சிவானிட்ட கேட்டேன், ஆனால் இது கொஞ்சம் அது வேறு பேட்டரில் பண்ணுவோமா அப்படின்னு. எப்படின்னா பண்ணுவீங்க அப்படின்னோடனே நான் ஒரு ஸ்டைலில் பண்ணி காமிச்சேன். அதாவது எனக்கு தெரிஞ்சு வேலையில்லா பட்டதாரியில் தனுஷ் சாருக்கு பிறகு 4 நிமிடங்கள் வந்து நான் ஸ்டாப்பை பேசுனது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீனில் பேசியிருக்கேன், அது தியேட்டரில் பாருங்கள். அதை பார்த்துட்டு என் கூட நடிச்சுக்கிட்டே இருந்த தம்பி மகேந்திரன் வந்து அப்படி என்னையே பார்த்துக்கிட்டே நிற்கான். கட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்படியே இருக்காப்ல தம்பி கட்டு சொல்லியாச்சு, என்னென்ன நடந்துச்சுங்க ஒன்றுமே புரியல, 4 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, கேமரா ரவுண்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாப்புல. ஏதோ தம்பி தோணுச்சு, தம்பி இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுனேன். சூப்பர்ண்ணே, இதெல்லாம் அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேண்ணே இதை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டில் சொன்னாப்புல. அதாவது அவனே ஒரு திறமையான ஒரு கலைஞன். அவன் அடுத்த அந்த இன்னொருத்தர் வந்து ஒரு விஷயத்தை நல்லபடியாக பண்ணுறதை பார்த்து அந்த ஸ்பாட்லேயே பாராட்டுற அந்த தன்மை வந்து தம்பியை இன்னும் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகணும். அவன் டான்ஸும் சரி நடிப்பும் சரி அவன் எல்லா வகையிலும் மிகச்சிறப்பாக இதுக்கு தான் அப்போவே சொன்னேன். எல்லாரை பற்றி சொல்லிட்டோம், இது வரைக்கும் நம்ம கதாநாயகி பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கிறது புரியுது. அதனால் நீ யோசித்தலாமா? நீ யோசித்தல ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் படப்பிடிப்பு பார்க்கும்போது ஒரு நாள் அப்படி வெளியே உட்காந்துருந்தேன், ஒரு பொண்ணு அப்படி இறங்கி அப்படி கிராஸ் பண்ணி போச்சு. இப்போ யார் தம்பி ப்ரொடியூசர் பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதுக்கான அப்படி கேட்குறீங்க? இல்லை பயங்கர ஸ்டைலாக போயிட்டுருக்கு தம்பி, அது யாருன்னு தெரியப்பா. ஆனால் அந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு. ஹீரோயினா? ஏ என்னப்பா இவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சும்மா இங்கே இருக்கலாம் கலாச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ இப்போ இந்த தற்செயலில் அப்போ உள்ளே வரும்போது பார்க்குறேன், ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு நல்ல பொண்ணு. அதை முதல் நாள் மட்டும்தான் என்கிட்ட பேசாமல் இருந்துச்சு, அடுத்த 2 நாட்கள் வந்து அது என்னமோ என்னுடைய உடன் பிறந்த சகோதரி மாதிரி அடித்து விளையாடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பாக பழகிச்சு. கண்டிப்பாக அவர் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்புக்கும் நம்முடைய மகனுடைய நடிப்புக்கும் நம்ம அண்ணன் சிவா அவர்களுடைய, அவர் அடுத்தடுத்து புயல் வேகத்தில் போயிட்டு இருக்கார், 3 படம் இப்போ கையில் வச்சுருக்காரு அண்ணன் சிவாண்ணே. அவன் எல்லா படத்துலையும் தயவுசெய்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க ப்ளீஸ். என்ன வாய்ப்பு இப்போ வாய்ப்பு கேட்டணும்ல என்ன? ஆமாம், அதனால் கண்டிப்பாக அண்ணன் சிவா அவர்களுக்கு இது 2வது படைப்பு தானே உங்களுக்கு? 2வது 2 மட்டுமல்ல 2000 தொட சிவா அண்ணனுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் மூலம் நம்ம தயாரிப்பாளர் சிவா அவர்களும் பல கோடிகள் சம்பாதிக்க என்னுடைய அன்பான ஒரு வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றித்தாங்க அப்படின்னு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்குரிய திரையுலக சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, திரண்டிருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களுக்கும் அட்டியுடன் வந்திருக்கும் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். செவியிலே செந்தேன் மழை, புவியிலே ஸ்ரீகாந்த் தேவாவின் சங்கீத அலை, வாலிபயில நெஞ்சங்களை வசீகரிக்கும் தெள்ளுத்தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கக்கூடிய பாடலாசிரியர், இசையமைப்பாளன், நடனாசிரியர், அத்துணை சிறப்பும் ஒருங்கே அமைந்த ஒரு உயரிய படம்தான் இந்த படம். இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. படத்தை இயக்கியவர் சிவா, படத்தின் தயாரிப்பாளர் சிவா. உண்மையிலேயே தயாரிப்பாளர் சிவாவுக்கு நான் உச்சி முகர்ந்து வரவேற்கிறேன், ரத்தன கம்பளம் இட்டு அழைக்கின்றேன். தந்தைக்கு எப்படி மகனாக பிறந்தாரோ அப்படிப்பட்ட மகனை ஈன்றெடுத்த தந்தையரையும் நான் நினைவு கூறுகின்றேன். அவரிடம் பேசி கொண்டிருக்கும்போது இந்த திரையுலகத்துக்கு நிறைய சேவைகளை உதவிகளை நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற அவா அவருடைய அகத்தில் இருக்கிறது.
அது புறத்தின் வெளிப்பாடுதான் இந்த படம். இனி வரும் நாளெல்லாம் அவருக்கு நன்மை அளிக்கும் நாளாக இந்த படம் மாபெரும் வெற்றியினை ஈட்டித்தரும். தம்பி ஜாகுவார் தங்கம் சொன்னார் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த திருட்டு விசிடியை ஒழிக்கணும்னு. இது ஒரு மனிதரால் அல்ல, ஒரு துறையால் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை திரையுலகத்து முக்கியவர்களும் ஒரு பெரிய சமாச்சாரம்னா இதை வேறடி வேறடி மண்ணோடு பிடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் உருவாகி இருக்கிறார். அவர் தான் காற்றுக்கட்ட பிரசாத். அவர் தலைமையில் வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைந்து ஐடி மினிஸ்டரை பார்த்து அதை வேறடி அதுதான் மெயினே. அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஒரு ஆபாச படத்தை ஒரு செகண்டில் நிறுத்துகிறாங்க ஒட்டு மொத்தமாக. ஏன் இந்த திருட்டு விஷயம் நிறுத்த முடியாது? அதுக்கு சகோதரர் சிவா அவர்கள் நல்ல ஒத்துழைப்பு தரணும். திரையுலகில் வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய அகத்தில் நிறைந்தவர் கலைப்புலி சேகரன். ஆனால் அவர் வந்து இந்த மேடையில் வந்து அரசியலுக்கு வந்து நடிகர்லாம் வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிருக்காரு. இதற்கு முன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா இவர்கள்லாம் தமிழ் திரையிலிருந்து திரையுலகத்து வந்து தான் அவர்கள் நல்லாட்சியை தந்திருக்கிறார்கள். ஆகவே வரக்கூடியவர்களும் நம் இனத்தை சார்ந்தவர். முதல் முதலில் தோன்றியது மனிதன் அல்ல, புழு பூச்சி ஊர்வன பரப்பன கோடி கோடி ஆண்டுகளுக்கு பிறந்தான் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். அப்பொழுது ஒரே ஜாதி மனித ஜாதி. அப்படி மனித ஜாதி ஒன்றாகக்கூடிய இறைச்சிக்கும் நெருப்புக்கும் நீருக்கும் சண்டை போட்டு பிரிந்துதான் இந்து ஆனான், முஸ்லீம் ஆனான், கிறிஸ்டின் ஆனான். அந்த இந்துலேருந்து பிரிந்துதான் செட்டியார், முதலியார், வன்னியர், பிற்படுத்தப்பட்டோர், இப்படி பலவேறு ஜாதிகளாக பிரிந்தோம். ஆனால் முதல் முதலில் தோன்றியது மனித ஜாதி. தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்கு கீழடி கிராமமே ஒரு சான்று. தொல்துறை அதற்கு நல்லதொரு விளக்கம் அளித்து தமிழுக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும். ஆகவே நல்லது நடக்கும், நல்லவை வரவேற்போம். ஆகவே அனைவருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றினை ஈட்டித்தரும். இந்த தயாரிப்பாளருக்கு எங்களால் முடிந்தது என்ன வகையிலும் உதவி செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி வணக்கம்.